பேர் ஸ்ரீதர் வெங்கடேசன். என் பேர் ஆனந்தன். படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் நான். ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று வந்தது. என்னன்னா, நாங்கள் இப்போ வந்து எங்களோட படங்களை ப்ரொமோஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது வந்து எல்லாங்க டீமாக சேர்ந்து, இது ஒரு சின்ன படம் தான், சர்வதேச அளவில் விருதுகள்லாம் வாங்கிச்சு. இப்போ நாங்கள் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ டீமாக வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது லீடர் சந்தோஷ் பிரதாப் அல்லது அதுலயா ரவி நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுலயா ரவி பிரச்சனை என்னன்னா, அதுலயா ரவி எங்களோட எந்த ப்ரொமோஷனையும் கலந்துக்கல, அவங்க விருப்பமும் படலை. நாங்கள் என்ன பண்ணி என்ன கேட்டாலுமே அவங்க வந்து முடியாதுங்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இத்தனைக்கும் எல்லா டீசரு ட்ரெய்லரு எல்லாத்துலேயும் ட்விட்டரில், ஏன்னா இப்போ வந்து சோசியல் டிஸ்டன்ஸிங்னால பேட்டி கூட கொடுக்க வேண்டாம், நீங்கள் ரீட்வீட் மட்டும் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ரொமோஷனாக கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேன் சர்க்கிளில் கொஞ்சம் ரீச் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது கூட அவங்க பண்ணலை. ஸோ அந்த ஒரு இஷ்யூ பேச தான் நாங்கள் வந்தோம். அதுக்கு ஒரு என்கிட்ட அவங்க சொன்ன காரணம் வந்துட்டு, நான் உங்க படத்துல நடிக்கும் போது குண்டா இருந்தேன், இப்ப நான் வந்து ஒளி ஆயிட்டேன், இப்ப பண்ணனா எனக்கு மார்க்கெட் இருக்காது. அந்த ஒரு ரீசன் அவங்க சொன்னாங்க. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாகன்னு எனக்கு தெரியல. சோ ஏன்னா இது நம்மளால இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே சொல்லிட்டேன் நான், இந்த படம் முடிச்சு நான் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அமைச்சிட்டு நான் லேட்டாக தாங்க ரிலீஸ் பண்ணுவேன், எனக்கு அப்போ வந்து ப்ரொமோஷன் உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக தேவை, அதனால தான் உங்களை கேஸ்கேட் பண்ணுறோம் படத்தில் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸில் தான் படமே நாங்கள் ஆரம்பித்தோம். கரெக்டாக அது முடிச்சுனாங்க. ஃபெஸ்டிவல் ஒன் இயர் முடிஞ்சது. ஒன் இயர் வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கொரோனா வந்ததுனால ஒன் இயர் தள்ளிச்சு. அதுக்குள்ள வேறு படங்கள் அவங்க போயிட்டாங்க, பெரிய படங்களாக போயிட்டாங்க, சந்தோஷம் தான். பட் இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட ப்ரொமோஷன் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இப்போ பண்ணாததுனால ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து போய் ரீச் ஆகாமே எனக்கு அது இருக்குது. இல்ல, நீங்க வந்து என்னோட குரூ எல்லாருமே நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆன் ஸ்பாட் செட்டில்மெண்ட் நான் பண்றேன். அதுலயா ரவி அவர்களுக்கு 7 நாள் நாங்க காசு வாங்கி பேசணும், 7 நாள் நான் செட்டில் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க சொன்ன அமௌண்ட் பேசின அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான். நான் பேசுறது பெரிய அமௌண்ட் எல்லாம் பேசல, ஏன்னா சின்ன படம், எங்களால முடிஞ்ச சக்திக்கு நாங்க எடுத்த படம் தான் இது. ஒரு சின்ன அமௌண்ட் தான் நாங்க கேட்டோம். சின்ன அமௌண்ட் நாங்க அவங்க நடிச்சு முடிச்ச உடனே ஃபுல் செட்டில்மெண்ட் இருக்கு, என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கு. அதனால பேமெண்ட்ல யாருமே நான் பெண்டிங் வைக்கிறேன். நீங்க வந்து சந்தோஷ் சட்டா கூட கேட்கலாம், மற்ற டெக்னீஷியன் கூட விசாரிக்கலாம். என்னோட நாங்க நிறுவனமா ஆரம்பிச்சாலுமே நாங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். பேமெண்ட்ல யாருக்கும் பாக்கி வைக்க கூடாது, எல்லாருமே அவங்க ஒர்க் பண்றாங்க. நான் கஷ்டப்பட்டாலுமே நான் கடன் வாங்கியாவது நான் கொடுத்தேன். ஈவன் அத்துலியாவுக்குமே நான் கடன் வாங்கி தான் கொடுத்தேன். நான் அவங்க கேட்டாங்க அப்படிங்கறத கடன் வாங்கி ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. சோ அந்த விஷயத்துல வந்து நான் பேமெண்ட்லாம் நிறுத்தல. அவங்க சொன்ன அந்த விஷயத்த வந்து நாங்க வந்து எதிர்க்கிறோம். நாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இப்போ வந்து நாங்க வந்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் ப்ரொமோஷனுக்காக அப்படின்னுட்டு போட்டோஷூட்டுக்காக நாங்க கூப்பிட்டோம் அவங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கூப்பிடும் போது ஸ்ரீதர் எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், இல்ல துரியா, நான் முன்னாடியே வந்து உங்களை முடிச்சுட்டோம்ல, அந்த ஒரு ப்ரொமோஷன் நீங்க வரணும் தானே நம்ம கமிட் பண்ணியிருந்தோம், இல்ல இப்போ என்னோட இது வேற, இப்போ நான் பெரிய அந்த மாதிரி ஒரு டோன் எங்களை பேச ஆரம்பிச்சாங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்து அவங்க போட்டோஷூட் பண்ண நிலைமையில நான் இல்ல, எங்க டீமும் இல்ல. ஸோ அதனால சந்தோஷ் மொத்தம் சின்ன சின்ன நான் நடிச்ச ஆர்டிஸ்ட் மட்டும் வச்சு போட்டோஷூட் பண்ணி நாங்க வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்து பண்றோம் நாங்க. வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்லி பேசிஸ்லதான் நாங்க வந்து ஆரம்பத்துல ஒரு சின்ன ப்ராஜெக்ட், எனக்கு அந்த அவ்வளவு பெரிய ப்ராசஸ் வந்து தெரியாது, ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியாது. பட் அவங்க சொன்ன அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ண அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு, அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. பண்ணலாம் தான் முடிவு எடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு வேற ஏதாவது சொல்லிதான் பரவாயில்ல, இது எங்க நிறுவனத்து மேலேயே எங்க சொன்ன மாதிரி ஒரு எனக்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க யாருமே இந்த விஷயத்துல நான் யாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணாம இருந்ததே இல்லை. ஸோ அதனால இது அவங்க பகிரங்கமா சொன்னதுனால நான் வந்து ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போய் தான் ஆகணும். இது மூலம் நான் ப்ரொடியூசர், இது மூலம் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர்ஸ்க்கும் தலைவர்கள் அவர் யாருக்கும் சொல்லிக்கிறேன் என்னன்னா, சின்ன படங்கள் நாங்கள் பண்ணுறதே வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு, ஓரளவுக்கு ஆர்டிஸ்ட் வச்சு நாங்கள் பண்ணுறதே வந்து ப்ரொமோஷன் டைமில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் ஆகும். அது மூலமாக மக்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும், ஏன்னா ரொம்ப பணம் செலவுனி ப்ரொமோஷன் பண்ண முடியாதுங்கிற அவங்க முகங்களை வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரொமோஷனே ஆரம்பிக்கிறோம். அவங்களே அதுக்கு ஒத்துழைப்பு தெரியாத பட்சத்தில் இந்த படங்கள் வெளியே தெரியாமல் போகுது, இதனால் பிஸ்னஸ் வைஸாகவே எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன், இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எடுத்து கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி சின்ன படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி. Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.
Thank you.